ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்களும் 300 ரூபாயிலேருந்து வருதுங்க. ஒவ்வொரு சேலையும் தயார் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகுங்க. குறைஞ்சபட்சம் 10 நாள் எல்லாமே கைத்தறி தாங்க. ஸ்கூல் டீச்சருங்க, ஆபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாமே நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு கூட கொஞ்சம் ரிச்சா இருக்கிறவங்க நல்லா கிஃப்ட் கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது கூட எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கே ஃபேமஸான ஆரணிக்கு தான் வந்திருக்கோம். ஆரணியில் லொக்கேட் ஆகிருக்கிற ஸ்ரீ வேலன் சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன மாதிரி வெரைட்டிஸ் பட்டு பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஷாப்போட நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்மளுடைய ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் சில்க்ஸ் அண்ட் அபிராம் சில்க்ஸ், ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் சில்க்ஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆரணியில் பழனி ஆண்டவர் கோயிலுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது. ஓகே ஷாப். ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பட்டை வந்து பிரதானமாக தொழிலாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கின், நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த உடைய பழமொழிக்கு நிகராக நம்மளுடைய தொழிலை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் தலையெடுத்த பிறகு ஓரளவுக்கு சொந்தமாக தொழில் பண்ணி கடைகளையும் கொடுத்தோம். இப்போது சமீப காலம் ஒரு 10 வருஷமாக கடையை வச்சுன்னு ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் ஃபியூர் பட்டு, ஃபியூர் ஜரி. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி பவர்லமும் ஜனங்களுக்கு கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி பவர்லமும் பண்ணி கொடுக்குறேங்க. அது எல்லாமே சொந்தமாக பண்ணிட்டு இருக்கு. அதாவது பட்டு தயாரிக்கிறதுலேருந்து இதில் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே சொந்த உற்பத்தி தான், சொந்த உற்பத்தி. சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு பின்னாடி இப்போ என்னோட நண்பர் அவர் மச்சான் ரெண்டு பேர் எல்லாமே 3 பேர் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ நாங்கள் 2 பேர் தான் இப்போ பார்த்துன்னு இருக்கோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரகத்தை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே. எந்தெந்த ரகம் போதோ, லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் சொல்லிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்க்குறோம் நம்ம. ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த வெரைட்டி 1 பை 1 நம்ம இப்போ உங்களுக்கு பார்த்துன்னு வரலாம். கலெக்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாங்க நம்ம. ஓகே. அண்ணா, நம்ம கலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு எது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நம்முடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 7,000 ஓகேங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 வழி இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுங்க. ஓகே. அது ஒவ்வொரு சரியாக உங்களுக்கு ஒன்று ஓப்பன் சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன், நீங்கள் இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் பார்க்கலாம். இது வந்து ஆரணி பட்டுங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளாக வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முந்தானி நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கா? ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கட்டினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது பாருங்க. ஆமாங்க, இது சிம்பிளன்னா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப பளிச்சுனா இருக்காதுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் நல்ல ரிச் லுக்காகவும் இருக்குங்க. இதுங்க இது வந்து பியூர் பட்டுங்க. இதுங்க இது ஃபுல்லாக கைத்தறி தான். இது எல்லாமே கைத்தறி தாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கைத்தறி தான் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக. ஒரு சாம்பிளுக்கு ஒரு வெரைட்டி இருக்குங்க. நீங்க சாம்பிள் வெரைட்டி இதுல பாருங்களா. நீங்க
இதுக்கும் அதுக்குமே கலர் ஷேடு வித்தியாசம். ஆமாம், டிஃப்ரெண்ட், எல்லாமே டபுள் ஷேடுங்க சார். அதுங்க இது ஒரு கலர்ஸ் வருங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு வந்து சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஏன்னு கேட்டீங்க, ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள்ங்க. நீங்கள் ஃபோன் எப்போ சொன்னாலும் நம்ம ஆர்டர் எப்பவுமே வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் கொரியர் எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே பண்ணுறோங்க. நம்ம சிங்கிள் பீஸாக இருந்தாலும் நீங்கள் கொரியர் பண்ணுவோங்க. நீங்கள் ஒரே கலர்ஸ் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கேட்டீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அதுக்கான டைம் தேவைப்படுங்க கண்டிப்பாங்க. எங்கிட்ட நம்ம எல்லாமே தயார் பண்ணி தரங்க. கையில் சேரி எதுவும் கையில் வச்சுருக்கல. வந்தால் நம்ம வெளியே மெயின் ஹோல்சேல் தான் மெயினுங்க. ரீட்டைலும் இப்போ இந்த லைன் இப்போ வந்திருக்கோம். அதுதான் வந்து இந்த மாதிரி காமிச்சு நிற்கும். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்வின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலாக அது நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நெய்யுறதுங்க. இது வந்து ரெண்டு பேர் நெய்யணுங்க. அதுக்கான ஒர்க் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பாருங்க. ஒரே கலரும் போடலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுல ஒரு சில கலர் வந்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நாங்கள் சிங்கிள் பீஸ் கொரியர் வாங்குறேன்னு வைங்க. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் வந்தால் கூட நீங்கள் ரிட்டர்ன் கண்டிப்பாக மாற்றிக்கலாங்க. நாங்கள் ஒன்ஸ் ஒரு ட்ரிப் உங்களுக்கு அனுப்ப சொல்ல 100% செக் பண்ண அப்புறம் தான் நம்ம அனுப்புறதே. டேமேஜ் வரது 100% வராதுங்க. அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம், அது ரிடக்ஷனில் ஃபால்ட்டு சொல்லி நம்ம கம்மி பண்ணி வேற பார்ட்டி கொடுத்துருவோங்க. நம்ம எது வந்தாலும் சொல்லி செஞ்சுடுவோம். நம்ம கிட்ட 100% ட்ரஸ்ட் உண்டுங்க. நீங்கள் தைரியமாக பண்ணலாங்க. நீங்கள் சூப்பர் சூப்பர். ஆனால் எல்லாமே ஒரு வெயிட்லெஸ், ஒரு மீடியம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆமாம் சார், பட்டுன்றது பியூர் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக தான் வருங்க. வெயிட் பியூர் பட்டில் எது வரும்னு கேட்டால் இந்த ஜரிக செல் ஒரு 40,000 சொல்கிற மாதிரி அதெலாம் தான் சார் வெயிட் வருங்க. இந்த இஷ்யூவில் நீங்கள் வெயிட்டாக வாங்கினீங்கன்னா அது ஒரிஜினல் பட்டு வரது வாய்ப்பு இருக்காது. அது ரொம்ப கம்மிங்க, அதெல்லாம் வரது வாய்ப்பே இல்லைங்க. உள்ளே இல்லை மிக்சிங் அந்த மாதிரி தான் வருங்க உங்களுக்கு. நீங்கள் இதில் வெயிட்டு அப்படி வேணா நீங்கள் அந்த சரி ஒரு 40,000 போனீங்கன்னா அந்த ஜரி ஒர்க் பண்ணுறதுனால வெயிட் வருங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் நார்மல் வாஷ் அருமையாக கட்டலாங்க. நல்லா இருக்குங்க. ஆமாம், அதை கேட்கணும்னு நினச்சேன். நார்மல் வாஷ் தான் எல்லாமே. ஆமாம் சார், நார்மல் வாஷ்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம், உடல் இந்த கரை முந்தான் என்று தனித்தனியாக ஃபர்ஸ்ட் டைம் ஒண்டி நீங்கள் இது பண்ணணுங்க. அது வந்து இப்போ நம்ம உடம்புக்கு போகிற சோப்பு தான் போடணும். நீங்கள் இது போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒண்டி, அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் எப்படி வாஷ் பண்ணலாம் பண்ணலாங்க. ஒன்றும் பிரச்சனை. சப்போஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்களே கொடுத்துருவோம். ஆமாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம். எங்களுடைய அட்டைப்பட்டியில் பேக் சைடில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் கொடுத்து எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த எல்லா இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் ஒன்று காமிக்க போகிறோங்க உங்களுக்கு பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்த்தங்க. இது வந்து ஒன் சைடுங்க. இது ஆனால் இதுவும் ரெண்டு பேர் தான் நீங்கள் வேலை ஒர்க் இருக்குங்க. ரெண்டு பேர் நினச்சா தான் இந்த சாரி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் மாதிரி வருங்க. டிஃப்ரெண்டாக முந்தியும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அதில் டபுள் சைட் பார்த்ததே, இதில் நம்ம ஒன் சைட் பார்க்குறோங்க. இதில் போன ஒர்க்லாம் பாருங்கள் நீங்கள் எல்லாமே. ஆமாம் ஜெரி ஒர்க்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெரி. இதில் ஒயிட் ஜெரி வரும், கோல்டு ஜெரி உங்களுக்கு வரும். மேபி நீங்கள் எப்படி ஆர்டர் கிட்ட நம்ம அந்த மாதிரி பண்ணி விடுவோம். எங்களுடைய கலெக்ஷனில் எதனா சொன்னாலும் நாங்கள் அதையும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் கண்டிப்பாக அப்டேட் வந்துனே இருக்குங்க. நீங்கள் மேபி எனக்கு இந்த கலர் தான் தேவை, எனக்கு ஒரு 10 பீஸ் ஒன்று 20 பீஸ் ஒன்று சொன்னீங்கனாலும் நாங்கள் ரெகுலராக பண்ணி தருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே நம்மளது ஓன் ஹேண்ட்லூம் தாங்க. இது எல்லாமே பண்ணலாங்க. இப்போ நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குதுன்னு கேட்டால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நாங்கள் அப்டேட் பண்ணினே இருப்போம். நீங்கள் ஆமாம் எந்த எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எந்த டைம் இல்லைங்க. இதுக்கான கலர் பார்த்தீங்கனாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஒயிட் தான் நிறைய வருங்க. இதில் இந்த பார்டர் வண்டி மாறுங்க. இந்த ஹாஃப் ஒயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வருங்க. இது கலர்ஸுங்க. நீங்கள் அதர்ஸ் கலர் கேட்டாலும் நம்ம போட்டு கொடுப்போம். நம்ம இது நிறைய மூவ்மெண்ட் வந்து இதில் ஹாஃப் ஒயிட்டுங்க. இதில் சூப்பர் சூப்பர். நல்லா பெரிய பார்டராகவே கொடுத்து. ஆமாம் பெரிய பார்டருங்க. ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டருங்க. இது இது நல்லா கிராண்டாக இருக்கும் சாரி. நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா இந்த சாரி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியுங்க உங்களுக்கு வித்தியாசம். ஃபுல்லாக கிராண்ட் ஒர்க்குங்க. எல்லாமே ஜெரி ஒர்க். ஆமாம் எல்லாமே ஜெரி ஒர்க். கோல்டு ஜெரி, கோல்டு ஜெரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஜெரிங்க. இது எல்லா புட்டாஸ் வருங்க. இந்த புட்டாஸில் நிறைய மாடல் வருங்க, நிறைய கலர்ஸ் வருங்க. எல்லாமே பண்ணிக்கலாங்க நம்ம இதில். ஆமாம் இந்த இந்த மாதிரி சாரீஸ்லேயே ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க சார். பியூர் பட்டுன்னு பார்த்தாலே எந்த சாரின்னு இல்லைங்க. எந்த சாரியுமே பியூர் சாரீஸில் வந்து பியூர் பட்டில் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணுறது பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக லைஃப் கிடைக்கும். லைஃப் கிடைக்குன்னா ஸ்டோன் ஒர்க்கு மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம். ஓகே எங்களுடைய என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தேவையில்லை. அதுதான் என்னுடைய சஜஷன். இது
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, டிசைன்லேருந்து கலர்ஸ்லேருந்து. ஓகே ஓகேங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கூட இதே சேம் இருங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாமே பார்ட்டி வேறு அந்த மாதிரி தாராளமாக போட்டு தாராளமாக பண்ணலாங்க. இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் ஓகே ஓகேங்க. துணி நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப வெயிட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்காதுங்க இந்த ரகத்தில். ஏன்னா நிறைய பேர் பட்டு சேரீ கட்டினாலே அந்த ஒரு வெயிட்டாக தூக்கிட்டு போன மாதிரி. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஆமாம், இது கண்டிப்பாக வராதுங்க. இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இதுலேயும் கலர், ஒரு சில கலர் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இது ஆரணி பட்டிலே பார்த்தீங்கன்னா பார்டர் வித்தவுட் பார்டர் சார், இது பார்டர் வராதுங்க, ஃபுல் ஃபேன்சியாக இருக்குங்க. இது ஒயிட் ஜெரி, கோல்டன் ஜெரி சார், ஃபுல் கிராண்ட் ஒர்க்குங்க. இது பாருங்க. கலர் காம்பினேஷன்லாம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ட்ரெண்டிங்கில் என்ன மாதிரி? ட்ரெண்டிங்லாம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் சார். இதுக்காக நம்ம தனி டைமிங் எடுத்து பண்ணுறோம். நம்ம ஓகே, ஒவ்வொரு கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணி எந்த இது போட்டால் நம்ம மேட்சபிள் ஆகும், ஓகேங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறோம். நம்ம ஒன்றுக்கு ஒரு ரெண்டு பேர் ஐடியா பண்ணி நம்ம கேட்டு கேட்டு இந்த மாதிரி பண்ணுறோங்க. அந்த மாதிரி டிசைன் அதிலே நீங்கள் வித்தவுட் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவும் கோல்டன் ஜெரியும் ஒயிட் ஜெரியும் வருங்க. இது ஃபுல் கிராண்ட் ஒர்க்குங்க. இது கலர் காம்பினேஷன். ஆமாம், நல்லா எடுத்து கொடுக்குது. ஆமாம் ஆமாம் சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்டிங்க சில கலர்ஸ் அவங்களே சஜஷன் பண்ணி சொல்லுவாங்க இந்த கலர்ஸ் ஆர்டர் தேவைன்னு சொல்லிட்டு. அது ரிலவெண்டான கஸ்டமர் சொல்ற கலரே எங்களுக்கு செட், நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக செட் ஆச்சுன்னா அதையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சேரையும் கம்பல்சரி ப்ளவுஸ் வந்துடும் சார் உங்களுக்கு. நீங்கள் நம்ம எந்த சேரீ எடுத்தாலும் ப்ளவுஸ் இல்லாமல் எந்த சேரீ இல்லைங்க. கம்பல்சரி எல்லா சேரீக்கும் ப்ளவுஸ் உண்டுங்க. ஒரு சில பக்கம் ப்ளவுஸ் இல்லாமல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 15 வருஷத்துக்கு முன்னே இருந்ததுங்க. இப்போ எப்போ எந்த சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் உண்டுங்க. ப்ளவுஸ் இல்லாமல் எந்த சேரீயுமே இல்லை. நம்ம கிட்ட நீங்கள் பார்க்குற எல்லா சேரீலையுமே தெரியுங்க, ப்ளவுஸ் கன்ஃபார்மாக உண்டு. நீங்கள் ப்ளவுஸ் போயிட்டு வெளியே வாங்க வேண்டிய வேலை இருக்காது. கண்டிப்பாக இது கரெக்டான முந்தானி என்ன வருதோ அந்த கலர் ப்ளவுஸ் வந்துருங்க உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனைங்க. ஒர்க்கு வேலைப்பாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா புட்டா ஒர்க், அந்த பக்கம் ஃபுல்லா. ஆமா, புட்டா பிளஸ் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்ங்க. ஆமா, ஹெவி ஒர்க்ங்க இதுல. ஓ சூப்பர் சூப்பர். இப்போ அந்த வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னீங்களா, வீடியோ கால் மாதிரிங்களா இல்ல போட்டோஸ்? இல்ல சார், நம்ம வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணலாங்க. பட் நம்மளுக்கு வந்து கடைங்களுக்கு நிறைய வெளியே கொடுக்கறதுனால அது எங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க எனி டைம் வாட்ஸ்அப்ல போட்டோஸ் வேணா ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு நாள் கூட கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். உங்களுக்கான கேள்விக்கான பதில் கண்டிப்பா உண்டுங்க. ஆமா, அந்த பிஸி ஷெட்யூல் வந்தா கூட ஒரு நாள்னா கூட மறுநாள் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துருங்க. வீடியோ கால் வந்து எங்களால போட்டோனே ஃபாலோ பண்ண முடியாது. வாட்ஸ்அப்னா ஒரு நாள் டைம் இருக்கிறதுனால நம்ம எதுன்னு பார்த்து அதுக்கான செட்டு ரெடி. அது ஈவினிங் டைம் தான் நம்ம சாரீஸ்ல வீவிங்லேருந்து வருங்க. நீங்கள் அந்த கலெக்ஷன் கேட்டிங்கன்னா ஈவினிங் வச்சு எல்லாமே செட் பை செட் போட்டு உங்களுக்கு உடனே மறுநாளே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு. அடுத்தது போகலாம் சார்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி வந்து ட்ரெடிஷ்னல். ஓகே, இது ஆரணிக்கான உண்டானது ட்ரெடிஷ்னல். இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் டபுள் சைட் கோர்வன் பேர் சார் இது. ஓகேங்க, ஃபுல் ட்ரெடிஷ்னல். இப்போ நீங்கள் இது பார்க்கலாம் பாருங்க. இது வந்து முந்தானி. அந்த முந்தானில ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரேக் மாதிரி வரும் உங்களுக்கு. ஆமாம், அதுக்கான ஒர்க் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுங்க இது. ஓகே, இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே, நல்ல ஆர்டர். எந்த கலர்ஸ் ஆர்டர் சொன்னாலும் ஆர்டரும் பண்ணி கொடுப்போம் இதுக்கு. அதுக்கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆரணியில தான் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வந்து விலை கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்குங்க. இது முழுக்க முழுக்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷனுங்க. நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்குங்க, நம்ம கிட்ட இருந்து நிறைய வெளியே எல்லாருக்கும் அனுப்புறோம் நம்ம சாரீஸ்ங்க. நீங்க ஆனால் இந்த எங்களுடைய சாரியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ளை இருக்குது. எங்கள் சாரியை பார்த்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, மாபி அதுக்கான டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்க, இது ஒரு டிஃபரண்டா இருக்கு. நல்லா ஸ்டிஃபா இருக்குது, மடமடன்னு இருக்கு. நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்டா தான் சார் இருக்கும். துணி ரொம்ப அழுத்தும் சார். இதெல்லாம் சாரீ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிட்ட நீங்க சாரீ ஒரு முறை நீங்க எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா இதனுடைய தரத்தை என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியே பெரும்பாலும் கண்டிப்பா போக மாட்டீங்க. 100% அது கரண்ட் நம்ம தரோம். நம்ம துணி அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கும். சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வாங்குற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் சிங்கேஜ் அந்த மாதிரி ஐட்டம் இது கம்ப்ளைண்ட் எல்லாம் அதெல்லாம் மேக்ஸிமம் கண்டிப்பா வராதுங்க சார். உங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்றோம். அதனால நம்ம தைரியமா சொல்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு போட்டு வருங்க. நீங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு சாரி மாதிரி இன்னொரு சாரி கலர்ஸ் வராதுங்க. ரிப்பீட்டடே ஒரு டிசைனுக்கே ரிப்பீட்டட் வராதுங்க உங்களுக்கு. கலர் பை கலரா நம்ம பாத்து பண்ணி இருக்கோம். நம்ம ஓகே, இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லா சாம்பிள் தான். ஸ்டாக் இருக்கு. ஆமா, ஸ்டாக் எல்லாமே இருக்குங்க சார். நம்ம எல்லா சாரி நம்ம எடுத்து பிரிச்சு போட்டா சாரி வந்து கசங்கிடுங்க. சப்போஸ் இந்த பீஸ் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறோம். ஆமா, நம்ம கண்டிப்பா அமுச்சி விட்டுருவோம். கண்டிப்பா அமுச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் காமிச்சுன்னு இருக்குங்க. எல்லா இடத்துலயும் கம்பல்சரி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25-30 சாரீஸ் ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் இருந்தே இருக்குங்க. 30 டிசைன்ஸ். ஆமா, டிசைன். ஆமா, கலர்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலர் டிஃபரெண்ட். இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா மூணு விதமா காமிச்சோம். மூணுமே பாத்தீங்கன்னா மூணு வித கலர்ஸ் வருங்க உங்களுக்கு. அதுதான் சார் மெயின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஏற்கனவே கீழே காமிச்சோம். அதுலயே ஒரு கலர் செட்டு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்தது நம்ம ஒரு சரி ஆரணி பட்டுங்க. ட்ரெடிஷ்னல்லே பார்த்தீங்கன்னா பாலும்பழம் கட்டம்னு சொல்லுவோம் அது நம்ம. இப்போ இது பிரித்து பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கு பார்க்கலாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க சார். நீங்கள் ஆரணி பட்டு நீங்கள் மேனுஃபேக்சரரு, ஸோ அதனால் எங்கிட்ட கிடைக்கிற ரேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கிடைக்கிற ரேட்டுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னீங்க. மேனுஃபேக்சரர்னா நீங்கள் எது ப்ராசஸ்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இது இந்த பட்டு தயார் பண்ணோம்னா இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக போயிட்டு அந்த கச்சான்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, நேரடியாக நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ஓன் இதுவிலே பார்த்துட்டு ட்விஸ்டிங் பண்ணி. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா தடை சப்புரின்னு ரெண்டு விதம் இருக்குங்க. எல்லாமே நம்ம மேற்பாலையில் ட்விஸ்டிங் பண்ணி அதை டையிங் போகிறதுல எல்லாமே நம்ம கிட்ட இருந்து பார்த்து பார்த்து செய்கிறோங்க. நம்ம நேரடியாக பண்ணுறதுனால குவாலிட்டியும் தரமாக இருக்கும், விலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எல்லாமே நேரடிக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த கோரா சார சப்ரி ஜரியெல்லாம் கூட நம்ம எல்லாமே நேரடியாக போய் பார்த்து குவாலிட்டியே தரம் எப்படி இருக்குன்னான்னு பார்த்து தான் நம்ம வாங்குறோங்க. நம்ம அதனால வந்து கண்டிப்பாக குறைச்சி எங்களை கம்மியாக தர முடியும். அதுக்காக சொல்லுறேங்க, குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய பக்கம் பார்த்தது என்னன்னா பட்டு வாங்கி நாங்கள் நெஞ்சு கொடுக்குறேன்னு மட்டும் தான் சொல்லிடுறாங்க. நீங்கள் ட்விஸ்டிங்க்கு முன்னாடி இருந்து ப்ராசஸ் எல்லாமே. ஆமாம், நாங்கள் எது வந்தாலும் நேரில் போய் பார்த்துருவோம் சார். நம்மளுக்கு வந்து பணம் வந்து அடுத்ததுங்க, குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டுங்க. குவாலிட்டி ஃபர்ஸ்ட், தரம் தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம அதுதான் கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னா ரிப்பீட்டட். ஆமாம், ரிப்பீட்டட். நீங்கள் ஒன்ஸு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சேரீ பண்ணீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட்டடாக கண்டிப்பாக எங்கள் கிட்டே நீங்கள் வருவீங்க. நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்தது போய் இதில் கலர் பார்க்கலாங்க. ஓகேங்க, இதில் கலர்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாலும்பழம் கட்டை இல்லாமல் இது ஒரு டிசைன் சார். ஓகே ஓகே, இது பாலும்பழம் கட்டை வராது, பட் அதுக்கான ரிலவெண்ட்டாக ஒரு வருங்க கலர்ஸ்.
ஆனா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் டைரக்டா வந்துட்டாங்கன்னா அந்த சாரியை டச் பண்ணி ஃபீல் பண்ணியே வாங்கிட்டு போலாம். ஆமா சார், இப்போ நீங்க நேரடியா வந்தீங்கன்னா ஓகேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நேர்லயே பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாங்க. இது நீங்க போட்டோல பாக்கிறதுக்கு தரமான சாரி தான் அனுப்புவோங்க நம்ம. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அந்த டச்சரை நீங்க டச் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். எங்க கடைக்கு நீங்க விசிட் பண்ணீங்கன்னா நீங்க பாக்கலாம் வந்து நீங்க. சூப்பர் சூப்பர். அது ப்ளவுஸ் சார் அதுங்க. இப்போ அடுத்தது ட்ரெடிஷ்னல் மாடல் தான் சார். இது ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா புட்டா வருங்க, இதில் புட்டா எல்லாமே ஆரணி இது தான் சார். இது ஆரணி. இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததுன்னா ஒரு பக்கம் பெரிய கரை, ஒரு பக்கம் சின்ன கரை பார்த்தோம். இது ரெண்டு பக்கமே பார்த்தா சம கரைங்க, ரெண்டு பக்கமே பெரிய கரை பெரிய கரை வரும். ஆமாங்க, புட்டாஸ் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குங்க. பாருங்க கலர்ஸ் புட்டாஸ் பாருங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் கலர் இருக்கு. ஆனால் உங்களது ஒவ்வொரு சாரியுமே டச் ஃபீல் வித்தியாசமாகவே இருக்குது. ஆமாம் சார், அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறதுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இந்த டச் ஃபீல் என்ன பார்க்கலாம், கலர்ஸும் நிறைய பார்க்கலாங்க. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், ஒரு ட்ரிப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த டச் ஃபீலோட நீங்களும் திருப்தியாக பார்த்து எடுத்துன்னு போகலாம் நீங்கள். ஓகே ஓகே. உங்களுக்கு நேரில் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. சூப்பர் சூப்பர். பார்க்கலாங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம லொக்கேஷன் மறுபடியும் வேணாலும் மக்களுக்கு சொல்லிருக்கேன் சார். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ங்க. ஓகேங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஆரணி. ஓகேங்க. ஆரணியில நீங்க வந்து இறங்கினா கொசப்பாளையம். ஓகேங்க. கொசப்பாளையத்துல வந்து பழனி ஆண்டவர் கோயில் தெரு. ஓகே. நாங்களே வந்து உங்களை பிக்அப் பண்ணி இட்டு வந்துருவோங்க. நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் எல்லாமே. இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குங்க. ஒரு சாம்பிளா சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், டைம் பத்தாதுங்க. நீங்க பாருங்க, இதுல பாருங்க. இது பாத்தீங்கன்னா இதே வந்து நம்ம அதுல புட்டா பாத்து இல்லைங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா புட்டா இல்லாம பிளைன் வருங்க. அதுல இது பாருங்க, இதுல கலர் செட்டுங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா பாருங்க, பாருங்க சார். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டிட்டு போலாம் சார். தாராளமா கட்டலாம் சார். இதுங்க ரொம்ப நல்லா ஃபுல் கிராண்ட் இருக்குங்க. பட்டுக்கு தனி ஒரு மகத்துவம் இன்னைக்கு இருக்குங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்கு. தனியாவே கண்டிப்பா இருக்குங்க. ஃபுல்லா நல்லா கிராண்டா இருக்கும் ஒர்க். சரி பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே. இந்த பிளைன்ல ஒரு சாரி ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்முடைய தயாரிப்பு சிலையில மீடியமான விலை பார்த்திருந்தோம். நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்றது இந்த சுப முகூர்த்த பட்டு சிலைகள். அது பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பாருங்க, ஒரு கலெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாமே சாம்பிள் தாங்க. இதை வந்து நான் சொல்றதை விட இதை பத்தி எங்களுடைய அண்ணன் அவர் வந்து இதுல இந்த தொழில எங்களுக்கு முன்னிலிருந்து பண்ணிருக்காரு. இதுக்கான மெயின் இதுவும் அவர் பாக்குறாரு. அவர் வந்து உங்களுக்கு சொன்னார்னா ரொம்ப நல்லா இருக்கும். அனுபவசாலி ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்போ அவர் வருவாருங்க, இதுக்கான மொத்த டீடைல் சொல்லுவாருங்க. கூட இருந்து நாங்களும் எது வந்தாலும் நாங்களும் சொல்றோங்க. இதுதான் வந்து சுப முகூர்த்த பட்டுங்க. இதெல்லாம் வந்து பாவம் வந்து ரெட்டு பாவுங்க. நெய்யிறதும் வந்து 4-7 நெய்வோம். வெயிட்டும் நல்லா கூடுதலா வரும். ஜரிகையும் வந்து எல்லாமே குவாலிட்டியான ஜரிகை போட்டு நல்ல ராசியா நல்லா பண்ணினு இருக்குங்க. ஓகே ஓகேங்க. நல்லா பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க. இது வந்து ஜரிகை மட்டும்தாங்க. இது ஓகேங்க. ஜரிகை மட்டும் வர்றது நல்லா கிராண்டாக வரும். முந்தாணிலாம் பாருங்க, கலர்லாம் டபுள் கலராக வரும். சூப்பர் சூப்பர். நல்லா கிராண்டாக இருக்கும். அதுலேயே வந்து டபுள் நாடாங்க. இதில் வந்து பட்டும் வரும், ஜரிகை வருங்க. கிராண்டானும் நல்லா கிராண்டா இருக்கும், வெயிட்டாவும் இருக்கும். ஏன்னா டபுள் நாடா வரதால இதுல பச்சை பச்சையும் வரும், ஜரிகையும் வருங்க. இது நல்லா கட்டினா அந்த முகூர்த்த சாலைங்களும் அதிகம் நிறைய அந்த ஷூட்டிங்லாம் கூட பாக்குறீங்க பாருங்க. நிறைய பெரிய ஸ்டாருங்கெல்லாம் கூட நிறைய இந்த மாதிரி தாங்க டபுள் நாடா சாலைங்க தாங்க நிறைய கட்டியிருப்பாங்க. அதிகமாக
நிறைய கலர்ஸும் கூட இதனால இந்த மாதிரி கலருங்க தாங்க போகும். இந்த மெருனு ஓகேங்க, இந்த தக்காளி இதெல்லாம் பாருங்க நல்லா கிராண்டா இருக்கும். டிசைனும் நல்லா சூப்பரா இருக்குங்க. ஆமா, இது ஒவ்வொரு சேலையும் தயார் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நாள் ஆகுங்க. குறைஞ்சபட்சம் 10 நாள் எல்லாமே கைத்தறி தாங்க. ஆமா, இதெல்லாம் நல்லா குவாலிட்டியான பட்டுங்க. எல்லாம் தடகு தட சப்ரின்னுங்க. இதை வந்து பாவு சப்ரியும் எல்லாம் ஒரே குவாலிட்டியா எடுத்து போடுவாங்க. சில பேர் வந்து அந்த பட்டு வந்து குவாலிட்டி கம்மியா பண்ணி போடுவாங்க, நாங்க அந்த மாதிரி போட மாட்டோம். அவன் நெய்யறது, ஆமா ஆமா, நெய்யறதுக்கும் எல்லாத்துக்குமே பாவுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே குவாலிட்டியா எடுத்து போடுவாங்க நாங்க. அதுதான் எங்களுடைய சிறப்பு. அது சூப்பர் சூப்பர். இது பாருங்க, இதுல வந்து அந்த சில்வர் ஜரிங்க, சில்வர் ஜரி வர்றது. இது வந்து கோருவங்க, இது ஷேடு நல்லா தெரியுது, டபுள் ஷேடு. இந்த உடல் வந்து சில்வர் ஜரி வருங்க, கரையில் வந்து கோல்டு ஜரி வருங்க. இது நல்லா டிசைன் வந்து நல்லா கரை வந்து எடுத்து கொடுக்கும். முகூர்த்த சாரி அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில சென்டிமெண்டாவே எப்பவுமே அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஆமாங்க, நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோங்க அது? ஆக்சுவலா அதுதாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே அந்த சேலை சிம்பிள் சேலை எடுத்தா கூட முகூர்த்த பட்டு புடவை வந்து எங்க கையில வந்து எடுக்கணும்ன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களும் வந்து போனவங்க அவங்க சொல்றாங்க முகூர்த்த பட்டு மட்டும் அங்க எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஒரு பொருள் வாங்குறேன்னா பொருளும் பெருகணும், செல்வமும் செல்வம் பெருகணும். முக்கியமா அதுதாங்க முக்கியம். அதனால வளமோட வாழணும், அவங்க மன நிறைவு இருக்கணும்ன்றதுனால கண்டிப்பா எங்கள்கிட்ட தாங்க வருவாங்க. கண்டிப்பா ஒரு முறை வந்தவங்க மீண்டும் மீண்டும் அவங்க அவங்க சந்ததியினர் சொல்லி அவங்க சொந்த ரிலேஷன் சொல்லி கண்டிப்பா வராங்க. நேரடியா நாங்களும் பாக்குறோம், அது மேட்சுரல்ல நாங்களும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் நாங்களும் கொடுக்குறோம், தரமான பட்டு கொடுக்குறோம். அதே நேரத்துல அந்த பட்டு வேஷ்டி சர்ட்டு அதையும் நாங்க கொடுக்குறோம். அதுவும் இப்போ அதையும் கொண்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க, நல்லா தரமாவும் கொடுக்குறாங்க. அதுவும் பட்டு வேஷ்டிங்க, ஆமா ஆமா, செட்டா இருக்கு. ஜரிக வேஷ்டி பட்டு சர்ட்டை பாருங்க, இதுவும் நல்லா தரமா எல்லாமே பண்றாங்க. இது எல்லாமே கைத்தறிதாங்க, இதெல்லாம் எல்லாம் கைத்தறிதான், எதுவும் பவர்லூம் கிடையாதுங்க. கைத்தறியில எல்லாமே பட்டு வேஷ்டி சட்டை எல்லாமே கைத்தறி முக்கியமா. இது வந்து ஒரு 40 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாமே தொடர்ந்து வந்தவங்க ஒரு முறை வந்தாங்கன்னா அவங்க ரிலேஷன் கண்டிப்பா எங்க நம்ம கையில் தாங்க. 40 வருஷமாவே நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை, ஆமா, உண்டு. கண்டிப்பா வந்து அந்த நம்பிக்கை இருக்குதாங்க எங்க கையில. அந்த வேலன்ஸ் இருக்குன்னு போனா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு அப்படின்ட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பா இவ்வளவு நேரமா நம்ம கைத்தறி பட்டு பார்த்தங்க, கைத்தறி பட்டு சுப முகூர்த்த பட்டு எல்லாம் பார்த்தங்க. இப்ப எல்லாம் சில பேர் சிம்பிள் சாரி கிட்டு கொடுக்கலாம் கேக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பவர் லூம் சேலை எல்லாம் வச்சுட்டு இருக்குங்க. இதெல்லாம் விலை வந்து மீடியம் வரும். சேலை பட்டு நல்லா பியூர் பட்டுங்க. இதெல்லாம் பவர் லூம்ன்றதுனால, ஆமா பவர் லூம்ன்றதுனால வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்குங்க. நல்லா தரமாவும் இருக்கும். சில பேர் இதுலயே இன்னும் ரொம்ப லோவா தயார் பண்ணுவாங்க. நாங்க நல்லா இதுலயே வந்து நல்ல குவாலிட்டியா தயார் பண்ணுவோம். சேலையா நல்லா டிசைன் நல்லா, இதுவுமே வித் பிளவுஸோட தான் வந்திருக்கு. ஆமா, எல்லாமே ஒரு சேலை கூட பிளவுஸ் இல்லாம சேலையே எங்க கிடையாது. எல்லாமே வித் பிளவுஸ் தாங்க. பாருங்க எல்லாமே ரகம் நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஆனா இதுலயுமே நீங்க ரிப்பீட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணவே இல்ல. எப்படி சொல்றீங்க? ஒரே கலர் மறுபடியும் வர்றதில்ல, ஒரே டிசைன் இல்ல. கேட்டாலும் கொடுப்போங்க, கேட்டாலும் ஒரே கலர்ல ஓடும். ஏன்னா சில பேர் 10 சேலை ஓணும், 5 சேலை ஓணும், அவங்க குடும்பத்துல கேக்குறாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி நாங்க குடுக்குறோங்க. எதுவும் அந்த மாதிரி நாங்க அவாய்ட் பண்றது இல்லைங்க. எவ்வளவு சேலை கேட்டாலும் நாங்க அதையும் வந்து கொடுத்துறீங்க. ஆமா, ஒரே ரகத்திலயும் கொடுப்போம். இல்ல ஒரே ரகத்திலயே கலர் வேற கேட்பாங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா, ஒரே ஒரு தெருல இருக்குதுன்னு வச்சுங்க, இதுல 4 கலர் வேணும்னா 4 கலரும் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரியும் கொடுக்குறேங்க. பாருங்க, இது பவர் லூம் தாங்க. இதுல வந்து இப்போ புதுசா வந்து இந்த காப்பர் ஜரி போட்டு பண்றேங்க. எல்லாம் வந்து இப்போ அதிகமா இது போகுதுங்க, நல்லா போகுது. பிரைஸும் வந்து கம்மியா வரும். ஆமா, கைத்தறி விட இது ஓரளவுக்கு பாதி விலைக்கு தாங்க வரும். ஏன்னா கைத்தறிக்கு வந்து லேபர் அதிகமாகி போகுது. இதுல வந்து அதுல ஒரு 4000 கொடுக்குறோம்னா இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாவே எங்களுக்கு, ஆமா, சில உற்பத்தி ஆயிடுதுங்க. அதனால எங்களுக்கு அதை அந்த அதை கம்மியா வச்சு பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் நீங்க எது இப்போ கைத்தறினா கைத்தறிங்க, பவர் லூம்னா பவர் லூம், அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க,
இது இதுதான் கைத்தறி கைத்தறின்னு சொல்லுவோம். அந்த ஆமாம் ஒரு 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 முறை கூட அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. பவர்லூம்னா பவர்லூம் உண்மையான உண்மை தான், அவ்வளோதான். வேற மாதிரி மாற்றிலாம் சொல்ல மாட்டோம். இது வரல பட்டில் பார்த்தங்க, இது வந்து கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து பவர்லூம் தயாரிப்புங்க, ஆர்னி செமிசில்க்னு சொல்லுவாங்க. நல்லா தரமாகவும் இருக்குங்க. இது அவங்கவுங்க இப்போ என் கடையில் வரவங்க அவங்க 40 சேலை 30 சேலைன்ட்டு அப்படியே ஆமாம் கிஃப்ட் கொடுக்குறவங்களும் 300 ரூபாயிலேருந்து ஆமா வரும் 300 வருதுங்க. சூப்பர் சூப்பர். அது எந்த ரகம் அவங்களுக்கு 400, 500, 600 அந்த மாதிரி எதில் புரியுதோ அந்த மாதிரி வேணுன்றது கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க. இது நல்லா இதுவும் நல்லா போகுது. ஆமா டிசைன் இருக்கு, பிளைனாகவும் இருக்கு. அவங்களும் பிடிச்ச ரகத்தை பார்த்து அதுல சில அவனே கையில் இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. உடனே ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஏன்னா பவர் ரூம்ன்றதுனால நாங்கள் உடனே கலர் வாரியா கேட்டாங்கன்னாலும் கொடுத்துட்றாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ அடுத்ததாக கம்மி ரேஞ்சில் பார்த்தேன் இல்லைங்களா, அதுலேயே இது கொஞ்சம் காசு அதிகமாகுங்க. காட்டனு, ப்யூர் காட்டனு, சில்க் காட்டனு, நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்கூல் டீச்சருங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாமே நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு கூட கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க நல்லா கிஃப்ட் கொடுக்குறது கிஃப்ட் கொடுக்குறது கூட எடுக்கிறாங்க. இது இந்த ரகம் நல்லாவே இப்போ போயின்னு இருக்கு, ட்ரெண்ட்டு போயின்னு இருக்கு. இதுலேயே வந்து சில்வர் ஜரி வருது, காப்பர் ஜரி வருது, எல்லாமே இதில் இப்போ வருதுங்க. இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பாருங்கள். ரகம் நல்லா புட்டாலாம் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். முந்தானிங்க இதில் வந்து ப்ளவுஸ் கூட நல்ல ரிச்சாக வருங்க. ஆ இது ப்ளவுஸுங்க, இது இது ப்ளவுஸுங்க, இது முந்தானி, இது நல்லா அருமையாக இருக்குதுங்க. எல்லாம் சாப்பிட்டு நிறையா கொஞ்சம் ரிச்சானவங்க நிறைய ஆமாங்க, எல்லாமே அந்த சாஃப்டாக இருக்கிறதுனால நிறைய இதை விரும்புகிறாங்க. ஆமாம் காட்டனும் நல்லா ஸ்பெஷல் அருமையாக இருக்குது. சம்மருக்கெல்லாம் தாராளமாக போட்டு சம்மருக்கும் நல்லா இருக்குங்க, அது இன்னொன்று சம்மருக்கும் நல்லா இருக்கும். எல்லாமே இப்போ இதில் ப்ளவுஸ் வந்து நல்ல டிசைன் நல்லா அருமையாக வரும். அதுதாங்க இதில் சிறப்பு. இதில் வந்து குறிப்பாக வந்து அந்த டீச்சர்ஸுங்க ஒரு ஸ்கூலில் ஆமாம் ஒரு 100 சேலை 200 சேலைன்னு அப்படி அப்படியே ஆமாம் ஆமாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதிகம் நாங்கள் கொடுக்குறோங்க, அதிகம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சமீப காலமாக இப்போது ஒரு 6 மாதம் 1 வருஷமா இப்போ இந்த சேலை தாங்க அதிகம் கிஃப்ட் கொடுத்து இந்த சேலை நிறைய நிறைய போகுதுங்க. அந்த 300 ரூபா 400 ரூபா சொல்கிறேன் இல்லைங்களா, அதை விட இது நல்லா அருமையாக போகுதுங்க. இது என் பேர் டில்லி பாபு, நான் 25 வருஷமாக தங்கிடுறேன், வேலன் சில்குஸில் நினைச்சிட்ருக்கேன். என் பேர் ஞானவேல், ஊர் வாழைப்பந்தல், 40 வருஷமாக பட்டு தொழில் செய்கிறேன், 20 வருஷமாக ஸ்ரீ வேலன் சில்கில் தறி வேலை செய்கிறேங்க. நம்ம ஸ்ரீ வேலன் சில்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரணியில் நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் இருக்குது. இது போக ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெண்டான ஐட்டம் வைக்கிற இடத்துல ஒரே டூப்ளிகேட் நேம்ல நிறைய கிரியேட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது பிரான்ச் வச்சு அந்த மாதிரி ஆரணியில் வரவங்க இல்லைங்க, எங்களுக்கு மட்டும்தான். பழனியாண்டவர் கோயில் தெரு நம்பர் 101 அந்த இந்த கடை மட்டும்தாங்க. ஓகேங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ல வாழைப்பந்தல இருக்குங்க ஸ்ரீ வேலன் சில்க். ஓகேங்க. ஆரணி டவுன்ல வேற எங்கேயும் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தாவில் பெரிய கோபலூர்ல ஸ்ரீ அபிராம் சில்க்னு இவர் இருப்பாருங்க. ஆரணி கடையில இவரு தாங்க பெரும்பாலும் இருப்பாரு. மீன் கடையில இவரு தாங்க இருப்பாரு. இதுவரையில் 40 வருஷமா எங்களுக்கு ஆதரவு தந்த வாடிக்கையாளர்களுக்கு முதற்கொண்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாய்மோடுன்னு கேட்டுக்கிறேங்க.